சர்வை பண்ணி தான் ஆகணும் சிட்டிசனாக. ஆக்சுவலாக அந்த மாதிரி சர்வை பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. முதல்ல ஒரு கவர்மெண்ட் அப்படின்றது எல்லா பீப்புளுமே ஈக்குவலாக பார்க்கணும். ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு தான் என் ஒப்பீனியன். சம்திங் இஸ் மூவிங் இன் அ பாசிட்டிவ் டைரக்ஷன். உண்மைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் தரலாம். அதுவும் எதுக்குன்னா நெட் பேங்கிங் போயிட்டு இருக்குல்ல, கூகுள் பே, பேடிஎம், இதில் வேணா இந்தியா வந்து ஓரளவு வளர்ச்சி ஆயிருக்கு. அவங்க மேனிஃபெஸ்டோவில் சொன்ன மேக்ஸிமம் ப்ராமிசஸ் தே ஹவ் ட்ரை டு கீப். சில இடத்துல சில லாப்சஸ் இருக்குது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அது இன்னும் ரூல்ஸ் வரல, அமெண்ட்மெண்ட் மட்டும்தான் ஆயிருக்கு. வடநாடு வாழ்கிறது, தென்னாடு தேகிறது. இதில் இதில் வந்து தென்னாட்டை பற்றி யோசிக்கிறதுல, சுயநலத்துக்காண்டி தென்னாட்டை பயன்படுத்திக்கிறது. நரேந்திர மோடி இந்திய பிரதமராக பதவியேற்று இன்றுடன் 8 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இந்த 8 ஆண்டுகால ஆட்சிக்கு மோடிக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் கொடுப்பீர்கள் என்றும், அவரின் செயல்பாடுகள் திருப்தி அளிக்கிறதா என்றும் பொதுமக்கள் சிலரிடம் கேள்விகளை முன்வைத்தது DW தமிழ். நான் போனேன்னா 2 மார்க் தான் போடுவோம். தமிழ்நாட்டுக்கு அவர் பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் பண்ணலையே. அதாவது அவரால் பயனடைஞ்சவங்க அவங்க கட்சியை சார்ந்தவங்க தான். மற்றபடி சாதாரண மக்கள் என்ன மாதிரி சாதாரண மக்கள்லாம் ஒரு துளி கூட வாய்ப்பே கிடையாது. இப்போ பெட்ரோல் டீசல் எடுத்துங்க, மாதம் ரேட்டு ஏறிட்டே இருக்குது. எலெக்ஷன் வந்தால் மட்டும்தான் அதை குறைக்கிறாங்க, அதுவும் கண்துடைப்பு. அப்போ உனக்கு ஓட்டு விழுணும், அதுக்காக குறைக்கிறேன். நம்ம ஜனங்களும் சரியில்லை, அது குறைச்சிதாருன்னு ஓட்டை போடுறாங்க. 50 மார்க் விலைவாசி இருக்குது. ஒருக்க ஓப்பனாக சொல்ல போனால் முதல்ல பெட்ரோல் விலை வந்து கம்மியாக இருந்துச்சு, இப்போ பெட்ரோலில் எங்கேயோ போயிடுச்சு. மக்கள்கிட்ட காசே இல்லை சுத்தமாக. அன்றாட வாழ்க்கை வந்து சின்னம்மனே ஆயிடுச்சு எல்லாமே. யாருமே யாருக்கும் வந்து இந்த ஆட்சி நம்பிக்கை இல்லை, சுத்தமாக இல்லை. 80% கொடுக்கும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து அவர் எடுக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு சார். இந்தியாவோட சேஃப்டின்றது ரொம்ப அவர் நான் பார்த்துக்கிறார், அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவர் 30% கொடுப்பேன். வடநாடு வாழ்கிறது, தென்னாடு தேகிறது. இந்த தமிழ்நாட்டை பற்றியோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா பற்றியோ இது மாட்டாம பற்ற மல்லிகமாய் பார்க்குறது. வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாக்குமூலம் ஒரு வாக்குறுதி கொடுத்தாப்புல, அதை இன்னமும் நிறைவேற்றவே இல்லை. எல்லா கடையிலையும் 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா போடணும்னு சொன்னாப்புல. யாருக்காக கொடுத்துருக்காரா? ஒரு 50 கொடுக்கலாம். எல்லா ரிலீஜியஸுமே ஒரே மாதிரி பார்க்கணும். ஒரு இதை இதாகவும் ஒரு இதை கம்மியாகவும் பார்க்குறது கொஞ்சம் இதுவாக இருக்குது. முதல்ல ஒரு கவர்மெண்ட் அப்படின்றது எல்லா பீப்புளுமே ஈக்குவலாக பார்க்கணும். பட் ஆனால் இப்போ பீப்புள்ஸாக சந்தோஷமாக இருக்குமான்னு பார்த்தா அவ்வளோலாம் இல்லை. 70-75 ஐ கோ ஃபார். ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு தான் என் ஒப்பீனியன். சம்திங் இஸ் மூவிங் இன் அ பாசிட்டிவ் டைரக்ஷன். நெகட்டிவ் இருக்கும், பட் மோர் ஆஃப் பாசிட்டிவும் இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு ஐ ஃபீல். 5 மார்க் தரலாம். கூகுள் பே, பேடிஎம், இதில் வேணால் இந்தியா வந்து ஓரளவு வளர்ச்சி ஆயிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி அவருக்கு எதுவும் கிடையாது. 60. இங்கே இருக்கிறது எல்லாருமே வந்து மிடில் கிளாஸ் தான் மெஜாரிட்டி. அப்போ வந்து அந்த அந்த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் கரெக்டாக இருந்தால் தான் எல்லாருக்கும் கரெக்டாக போய் சேரும். அதே கரெக்டாக இல்லாதப்போ நடுத்தர மக்களுக்கு எப்படி? நிறைய பேருக்கு என்ன பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னே தெரியாது. 10 கூட கொடுக்க கஷ்டம்தான் அவருக்கு. காய்கறி விலை, மிளகு, கேஸ் விலை, பெட்ரோல் விலை எல்லாமே அதில் பற்றி. ஆனால் அதில் மட்டும் டோட்டல் அவர் செய்யறது தப்புன்னு மட்டும் தெரியுது. குடும்பம் இன்னும் அப்படி பண்ண முடியும். லேடிஸுங்களுக்கு பார்த்தா மார்க்கு கிடையாது அவர். 95. மற்ற தேசங்கள் மத்தியில் இந்தியாவோட இப்போ இருக்கிற ஒரு இமேஜ், இந்தியா வந்து ஒரு வேர்ல்ட் லீடர் ஆகிறதுக்கு உண்டான நெக்ஸ்ட் பொட்டென்ஷியல் லெவலில் இருக்கிறனால தான் அந்த ஒரு லெவலில் நம்ம இப்போ இருக்கோம். 5. ஆக்சுவலாக இங்கே தமிழ்நாட்டுக்குன்னு எதுவுமே பண்ணல மேக்ஸிமம். ஸோ அதனால தான் அவங்களால எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. நிறைய ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 10,000 கோடி ஒதுக்குனாங்க. ஸோ அகெயின் ஒரு சம்திங் ஒரு 5,000 கோடி என்னமோ ஒதுக்குனாங்க. அதுக்கு எதுவுமே ஒரு அவுட்புட் எதுவுமே இல்லை. லைக் எல்லாம் ஒதுக்குறாங்களே தவிர எதுக்கு ஒதுக்குறாங்கன்னு தெரிய மாட்டேன். அவங்க ஒதுக்குறாங்களா என்ன அது தெரியலை. 95. அவர் பண்ணுற எல்லாமே எனக்கு மோஸ்ட்டாக பிடிச்சிருக்கு. அவரோட பிளான்ஸும் சரி, அவர் கொண்டு வர திட்டம் எல்லாமே நல்லாயிருக்கு. 100 க்கு 1 50 கொடுக்கலாம். நம்ம நாட்டுக்கு அவர் ஒன்றும் செய்ய மாட்டுறாரு, சரியாக செய்ய மாட்டுறாரு. அவர் இதுவும் மட்டும் பார்க்குறாரு. அதனால நல்லது செஞ்சால் பரவாயில்ல. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் சொல்லுங்கள். திருநங்கையில கஷ்டப்படுற இருக்கிற மனசாலெலாம் கஷ்டப்படுறோம். அதனால